டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில பணம் இல்லனா எதுவும் செய்ய முடியாது சதாசிவம். முதல்ல நாம ஜெயிக்கணும். கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுறேன் சார். ஆனா பண பலத்தால இல்ல, மக்கள் பலத்தால. நான் மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கேன், ஆனா பணத்தை சம்பாதிச்சு வைக்கல. ஆனா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எலெக்ஷனுக்காக கண்டிப்பா பணம் வேணும். அந்த பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. பெரியவங்களுக்கு எல்லாம் வணக்கம். நீங்க பாருங்க, கட்சி இப்ப இருக்கிற நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் கட்சி நிதிக்காக 10 கோடி ரூபாய் பணத்தை இங்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், வர்ற இந்த எலெக்ஷன்ல இங்க விஸ்வநாத் அண்ணன் நிக்க வைக்கணும். எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் அதை செலவு பண்ண நாங்க ரெடி. நாகா, நீ கொஞ்சம் கம்முன்ற. சதாசிவம் ஐயா இருக்கிறப்போ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி சீட்டு தருவாங்க? ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய நம்ம கட்சிக்காக செய்ய நான் தயாரா இருக்கேன். நீங்க சும்மா இருங்கண்ண. நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும். பாருங்க, நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, இந்த தடவை விஸ்வநாத்துக்கு சீட்டு கொடுக்க போறோம். இது அநியாயம். காலங்காலமா மக்களுக்காக உழைக்கிறவர் இவர்தான். சீட்டை இவருக்கு தான் கொடுக்கணும். இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு நம்ம கட்சி ஜெயிக்கிறது தான் நமக்கு முக்கியம். சதாசிவம், நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. பார்ட்டியை எப்படியாவது ஜெயிக்க வை. பண செலவழிக்க அவங்க தயாரா இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கே சீட்டு கிடைக்கிற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்றோம். சரிங்க. விஸ்வநாத் கே, விஸ்வநாத் கே, விஸ்வநாத் கே, விஸ்வநாத் கே, விஸ்வநாத் கே. இந்த தடவை மட்டும் இல்ல, இனிமே இந்த ஊருக்கு எப்பவும் நான் தான் எம்எல். எழுதி வச்சுக்கங்க. குமாரண்ணா, டேய், நீ பயங்கரமான கில்லாடினே. அப்படி இப்படின்னு பேசி சீட் வாங்கிட்டீங்களே. ஜெயிச்சா அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி 10 கோடிக்கு மேல வசூல போட்டு அதே பார்ட்டி ஃபண்டு கொடுத்து உன் வேலையை முடிச்சுக்கிட்டே என்ன? நீ அரசியல் சாணக்கி என்ன? நீ மட்டும் என்ன சும்மா வாட, நீயும் செம திறமசாலிதான்டா. பார்ட்டி ஆபீஸ்ல சதாசிவத்தோட மூஞ்சியை பாத்துருக்கணுமே. பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி உசு உசுன்னு கத்திக்கிட்டு இருந்தான். இதோட அவனோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சதுண்ணா. அதுக்குள்ள இவ்வளவு சந்தோஷப்படாதப்பா. நான் முதல்ல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், ஜெயிச்சு அதிகாரத்தை பிடிக்கணும். உட்காந்த இடத்துல இருந்தே ஜெயிச்சலானே, தேவையில்லாம யோசிக்காதீங்க. எந்த பார்ட்டியோட கேண்டிடேட்ஸும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லைண்ண. உங்ககிட்ட தேவையான பணமும் இருக்கு, ஜெயிக்கணுங்கிற வெறியும் இருக்கு. Thank you.
டேய் வண்டி நிறுத்துங்கடா. சத்தம் போட்டேன்னா இங்கே சாவடிச்சிருவோம். வண்டி நிறுத்துடா, என்னாச்சுன்னு அண்ணா. உயிர் இருக்கண, மயக்கத்துல இருக்க, அவ்வளவுதான். தள்ளி போய் எங்கேயாவது உயரமான இடத்துல நிறுத்தி தூக்கி போட்டுடலாம். ஏய் சீக்கிரம் வண்டி ஆடுறா. வண்டி நிறுத்துற. ஏய் அவளை தூக்கிட்டு வாங்கடா. இதை விட உயரமான இடம் எங்க இருக்க போகுது? சீக்கிரம் அவளை தூக்கிட்டு வாங்கடா. அண்ணா அவ கார்ல இல்லண்ணா. ஏய் ஏய் என்ன சொல்றீங்க? மயக்கத்துல இருக்கா அப்படி விட்டு வந்தோம், எங்க போறா தெரியலண்ணா. இங்க பக்கத்துல எங்கேயாவது இருப்பா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். போயிட்டா, தப்பிச்சுட்டாடா. சரி டேய் டேய் அவ இங்கதான் இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இப்போ எல்லா இடத்தையும் தேடுங்கடா. போங்கடா. அண்ணா அங்க போயிட்டு இருக்கானா? அப்புறம் வேணா பாக்குறீங்க, போங்கடா. டேய் வாங்கடா. அவ இங்க இருந்து தப்பிச்சு போக வாய்ப்பு இல்ல, தேடுங்க. ஆனா இங்க இல்லண்ணா. வாங்கடா அந்த பக்கம் போவோம். செல்லும் கமகமான மணக்குது. உன்னை பார்த்தாலே புல் அடிச்ச மாதிரி ஒரு போதை. என்ன பண்றது, நேற்று நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஒரே போதை நீ மட்டும்தான். குடிக்கிறதே விட்டுருவேன் பாரு. அக்கா அம்மா என்னடா இது, காலையிலே குடிச்சிட்டு வந்து அசிங்கசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க. அக்கா கூடிய சீக்கிரமே எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணு. எலெக்ஷன் வேற வரப்போதா, ஃபுல் பிஸியா சுத்திட்டு இருப்பேன். நாகா சும்மா எங்க வீட்டு பக்கம் வந்து இப்படி சும்மா சும்மா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காத. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவளுக்கு இஷ்டம் இல்ல, அத புரிஞ்சுக்கோ. என்னக்கா இப்படி சொல்ற, இவதான் எனக்குன்னு சின்ன வயசுல தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டமே. எனக்கு என்ன குறைச்சல், கை நிறைய பணம் வச்சிருக்கேன், உடம்புலயும் நல்லா தெம்பு இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் உன் மகளுக்கு?
மனசாட்சிங்கிறது இல்லை. நாகா போதும், சும்மா இரு. அக்கா இந்த கதையில எனக்கு தேவையில்லை. எங்க ரெண்டு பேர் விஷயத்துல நீ தேவையில்லாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தேன்னு வையே, இவளை தூக்கிட்டு போய்கிட்டே இருப்ப. நீயே செத்துட்டாலும் இந்த வீட்டோட ஒரே மாப்பிள்ள நான் மட்டும்தான். அதை மாத்த எந்த கொம்பனாலையும் முடியாது. என்ன இல்ல உன்ன கேதர் ஆயிட்டீங்க. நீங்க தான் நம்ம லாஸ்ட் மீட்டிங். அதான் ஓ ஆமா இல்ல டேய் விஜி, இன்னைக்கு சாயந்தரம் செண்டா பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வரணும்டா. இல்ல மச்சான், இன்னைக்கு மதியானமே ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். டேய் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ற கடைசி பார்ட்டி இது. நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். ஊருக்கு நாளைக்கு போய்க்கலாம்டா, என்ன சொல்ற? ஆமா மச்சி, பிளீஸ்.
டேய் விஜய், உனக்காக கேண்டீன்ல ஒரு சீஃப் கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா, போய் பாருடா. சீஃப் கெஸ்டா? யார் அது? போய் போய் பாருடா. கையில மட்டும் மாட்டுங்க. என்ன விஜய், நீ உனக்காக தான் இவ்வளவு நேரம் கேண்டீன்ல வெயிட் பண்ற, நீ பார்த்த பாக்காத மாதிரி போற. இல்ல பிரீத்தி, எனக்கு சின்னதா வெளியே. உனக்கு எந்த வேலையா இருந்தாலும் நீ அதை அப்புறமா பாத்துக்கோ பிளீஸ். இப்ப என் கூட உட்காந்து கொஞ்ச நேரமா வந்து பேசு. உட்காரு, சொல்லு என்ன முடிவு எடுத்திருக்க? எதை பத்தி? நம்ம லவ் விஷயம்லாம். லவ்? ஆமாப்பா. நான் எப்ப உன்கிட்ட சொன்ன? அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ எக்ஸாம்க்கு அப்புறம் முடிவு சொல்றேன்னு சொன்னல? நான் தான் சொன்னனா? நீயே தான். ஷூ, வாயை வச்சுக்கிட்டு கம்மன் இல்லாம என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல. நம்ம எக்ஸாம் எப்ப முடிஞ்சது? நேத்து. என் கண்ணை பார்த்து சொல்லுப்பா. பாரு, இப்போ நான் சீக்கிரமா ஊரு கிளம்பணும். எங்க வீட்டுல இந்த லவ் மேட்டர் பத்தி நான் பேசுறேன், அதுக்கப்புறம் உன்கிட்ட பதில் சொல்றேன். இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் தேவைப்படும். நோ நோ விஜய், அது வரைக்கும் சும்மா என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நானும் கூட சேர்ந்து ஊருக்கு வரேன். உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி நான் பேசுறேன்டா. நீயும் ஏன் கூட வரியா? ஏன் வரக்கூடாதா? ஏ விஜய், நீ இங்கதான் இருக்கியா? உன்ன கேம்பஸ் ஃபுல்லா தேடி தேடி போதும் போதும் ஆயிடுச்சு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னமா லக்கேஜ் எல்லாம் எங்க எடுத்துட்டு வருது, எப்ப எடுத்துட்டு வருதுன்னு கேக்கதான். லக்கேஜா? எதுக்கு? உன் கூட ஊருக்கு வர்றதுக்கு தான். இவளும் ஊருக்கு வர ஆரம்பிச்சிட்டாளே. ஏமா தாயே, நீயும் என் ஊருக்கு வரியாமா? என்ன இது ஃபார்முலா எல்லாம் பேசிட்டு இருக்க? ராதிகான்னு கூப்பிடலாம்ல, இல்லனா செல்லமா ராதுன்னு கூப்பிடலாம்ல. ராதியா? உன் கூட உன் ஊருக்கு வந்து சுத்தி பார்த்து ஒளிஞ்சு மறிஞ்சு லவ் பண்ணி அப்பா அம்மாவோட சம்மதத்தை வாங்கி நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணனும். நம்ம ஊருக்கு எப்ப போலாம்? ஏய் போதும் சும்மா இரு. விஜயன முதல்லயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பெருசா நடுவுல வந்துட்ட அப்படியே. ஆஹாஹா, சும்மா இரு. விஜய்க்கு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது நான் தான். நோ நோ, நான் தான். இல்ல இல்ல, நானு. என்ன விஜய், ஸ்டாப் இட். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? விஜய் ப்ளீஸா, இவகிட்ட நான் தான் உனக்கு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணன்னு சொல்லுடா. விஜய், நீ என்னதான லவ் பண்ணிட்டு இருக்க? எஸ்ன்னு சொல்லுடா. கொஞ்சமாவது வாய திறந்து என்ன லவ் பண்ணுன்னு சொன்ன குறைஞ்சடா போயிடுவா. இங்க பாருங்க, நான் இத கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இத கேட்டு தான் வேலை செய்வேன். அது எப்ப சொல்லு? தெரியல, சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம். ம் ம். எங்க இருக்கு கண்ணாடி? கிருஷ்ணா!
டே கண்ணாடி எங்கேயே கீழே விழுந்துருச்சுடா, எடுத்துக்கிடுறா டே, டே டே எடுத்துக்கிடுறா, எங்கடா இருக்கு, டே 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 வாடா சீக்கிரம் வந்து எடுத்துக்கிடுறா டே. கண்ணாடி கொஞ்சம் உடைஞ்சிருக்கு, நான் சரி பண்ணி கொடுக்கறேன், நீ அழாத, நீ அழாம இரு, நான் தான் சரி பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னல்ல. ஐயோ இதுவரை உடைஞ்சிருக்கே, எப்படி ஒட்டு வைக்கிறது? அழாதப்பா, கண்ணாடி உடைஞ்சிருக்கு, நான் உனக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துறேன். இங்கே இரு, நான் அதை வந்துடுறேன். எழுந்திரு, மெதுவா பாத்துக்கோங்க. சரிங்கக்கா. இந்த பேக் பிடி. நீங்க அந்த பையனோட கண்ணாடி உடைஞ்சிருச்சு, அர்ஜென்டா ஸ்கூலுக்கு வர போகணும், பிளீஸ் இதை ரெடி பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ என்ன பாத்துட்டே இருக்கீங்க, அர்ஜென்ட்டா ஸ்கூலுக்கு போணும். ஹெல்மெட் போட்டுக்கறேன். ஹெல்மெட் எல்லாம் வேண்டாங்க, உங்க தலையை விட உங்களுக்கு கண்ணாடி முக்கியம். சரி கிளம்பலாம். பேக் எடுத்து போடாதீங்கப்பா. ஆ சார். ஆ சீக்கிரம் போங்க. ஆ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வேண்டாம், செகண்ட் லெஃப்ட் எடுத்துக்கோங்க. ஆ சரி. கொஞ்சம் வேகமா தான் போங்க. எங்க போயிட்டு தாங்க இருக்கேன். ஐயோ ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க, போங்க. எங்க இது பைக்குங்க, பைக் கிடையாது. சீக்கிரம் போங்க, ரோடே காலியா இருக்கு, போங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இந்த கண்ணாடி கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஏங்க ரிப்பேர் பண்ணி கொடுங்க, புடுங்க. ஹலோ, உங்ககிட்ட தான பேசிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பதாமா கடையை திறந்த, பூஜை பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் இருமா. என்ன இருங்க, இந்த கண்ணாடி விட உங்களுக்கு பூஜை தான் முக்கியமா? மாத்தி தர முடியுமா முடியாதா? ஐயோ குடுமா தாய, பாவம் அவனுக்கு ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த கண்ணாடி இல்லாம அவனுக்கு கண்ணு வேற தெரியாது. கண்ணாடி தானே உடைஞ்சு போயிருக்கு, கண்ணுக்கு ஒண்ணாகல, கொஞ்சம் இருமா. அது வேற ஆகணுமா உங்களுக்கு? முடிஞ்சுதா இல்லையா? எங்க ஏற இடத்துக்கே வந்தாச்சுங்க பாருங்க, நிக்கிறாங்க. என்னங்க உங்க பேக்? தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இப்ப தெரியுதா? தெரியுதுங்கக்கா. தேங்க்ஸ்க்கா. வெரி குட். இப்ப ஸ்கூலுக்கு போலல? குட் பாய். அக்கா உங்களோட புக். தேங்க்யூ. போகும்போது பார்த்து போனு, போயிட்டு வரேன். பாய். எங்க? ஹலோ. தேங்காய பறிக்கிறது நான் தான், உரிக்கிறது நான் தான். இந்த தேங்காவெல்லாம் கோணிப்பில தூக்கிட்டு வர முடியும், உயிரே போகுது. தேங்காவை தூக்கிட்டு வர்றதுக்கு கார் வாங்கி தர சொன்னா வாங்கியே தர மாட்டேன்றாங்க. விஜய் தம்பி நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்க? வர்ற வரல எதுவும் மிருகங்கள் எதுவும் வரலையே? இவ்வளவு நேரம் எதுவும் வரல, அதான் நீ வந்துட்டியே. என்ன யாரையும் காணும்? அம்மா எப்படி இருக்கீங்கப்பா? விஜய் நீ எப்படிடா இருக்க? எனக்கு என்னமா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க? சும்மா சொல்லாத, நீ ரொம்ப இளைச்சி போயிட்டப்பா. அம்மா என் புஜ்ஜி அம்மா, உங்க ருட்டீன் டயலாக மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. நான் லாஸ்ட் டைம் எப்படி வந்தனோ அப்படிதான் இப்பவும் இருக்கேன். ஆமாமா, விஜய் சொல்றதும் சரிதான். கேட்டிங்களா? பாவக்காய்க்கு வேப்பங்காய் சாட்சியம், சரியா இருக்கீங்க.
ராமனுக்கு ஏத்த ஹனுமன் மாதிரி. அம்மா நானும் சென்னைக்கு போகட்டா? எதுக்கு? எதுக்குன்னா எனக்கு இங்க சாப்பாடே செட் ஆக மாட்டேங்குது. சென்னைக்கு போனா நானும் விஜய் தம்பி மாதிரி அழகா ஆயிடுவேன். என்ன சொன்ன? என் கையால சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இப்போ செட் ஆகலன்னு சொல்றியா? அம்மா அப்பா எங்க? இப்ப வர நேரம் தான், நீ போய் கை கால் கழுவிட்டு வா, நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன். அப்பா வந்தது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ராஜாவுக்கு இந்த வீட்டு சாப்பாடு எல்லாம் செட் ஆகாது இல்ல, நீ சென்னைக்கு போயே சாப்பிடுக்க. அனுபவி ராஜா அனுபவி. எதையோ சொல்ல போய் நமக்கே திரும்பிடுச்ச. அப்பா வாப்பா, இப்பதான் வந்தியா? ஆமாப்பா. ரிசல்ட் எப்போ? அடுத்த மாசம் பா. விஜய், நீ இன்னும் மேல படிக்கணும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன். எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் படி. அது இல்லங்க, படிப்பு படிப்புன்னு இத்தனை வருஷமா சிட்டிலேயே இருந்துட்டான். இனிமேலாவது வீட்லயே இருந்து. சரி, நீங்களே ஏதாவது நல்ல முடிவா எடுங்க. விஜய், நான் சொல்ற மாதிரி பிளான் பண்ணு. நல்லா படிச்சு நிறைய நீ சம்பாதிக்கணும். இல்லப்பா, ஊர்லேயே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஊரில் இருக்கிறவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்து உதவி பண்ணலான்னு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், நான் நல்லது பண்ண வரைக்கும் போதும். இந்த காலத்தில் பணம் தான் எல்லாமே. பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பணம் இல்லாததுனால எனக்கு அரசியலில் சுத்தமாக மரியாதையே இல்லை. சரியான தகுதி இருந்தும் அதிகாரம் மட்டும் கையில் கிடைக்கவே இல்லை. அதிகாரம் நம்ம கையில் இருந்தால் தான் நாலு பேருக்கு நல்லதே பண்ண முடியும். ஐயா சொல்றது ரொம்ப சரி. நல்ல காரியம் செய்யணும்னா அதிகாரம் கையில இருக்கணும்னு அவசியம் இல்லையாப்பா. அதிகாரம் கையில கிடைக்க காசு செலவு பண்ணணும். அதிகாரம் கையில கிடைச்சதுன்னா செலவு பண்ண காசு எல்லாத்தையும் திரும்ப சம்பாதிக்கணும். இந்த காலத்துல எல்லாருமே இந்த வேலையை தான் பண்றாங்க. இப்படி இருக்கவங்க எப்படி பண்ண நல்லது பண்ணுவாங்க? நான் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் படிச்சதே மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்ன்றதுக்காக தான். இதான் பையனோட முடிவு. என்ன மறந்துட்டீங்களா? எங்க, நேத்து நான் தாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. நேத்து என்னமா ஆர்கியூ பண்ணீங்க? ஐ லைக் யுவர் ஸ்பிரிட், சூப்பர். ஓ, நீங்களா? நான் தான். இப்ப ஞாபகம் வந்துருச்சா? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுமா? நல்லதுக்கே காலம் இல்ல. எங்க, அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸா சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு தேங்க்ஸ் சொன்னா இதையே சாக்கா வச்சு கண்டிப்பா நீங்க நாளைக்கு என்ன பார்க்க வரீங்க. நான் போற இடத்துக்குல வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறது, அதுக்கப்புறம் அங்க வா இங்க வான்னு கூப்பிடுறது, அப்புறம் உங்க பேர் என்னன்னு கேக்குறது, இதெல்லாம் வேண்டாம். கரெக்ட்ங்க, நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, உங்க பேர் என்ன சொல்ல மாட்டீங்களா? சரி பரவாயில்ல. ஓ, இதான் உங்களோட வீடா? ஆண்டி ஆண்டி, என் பேர் விஜய். சும்மா இரு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஓகே. ஏங்க, ஏன் இவ்வளவு டென்ஷன்? இதான் உங்க வீடு தெரிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாட்ட, போ இங்க இருந்து. பாய். ஐயோ, போன் சொல்றல. ஐயோ, கருமு. இங்க பாருங்க, உங்க விளையாட்டு எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க. நாளில இருந்து படிக்கிற வேலையை பாருங்க. இதுக்கு அப்புறமா நீங்க யாருமே லீவே எடுக்க கூடாது, புரிஞ்சுதா? இப்ப கேளுங்கக்கா. பை பை அக்கா. ஏய் பசங்களா, ஒரு நிமிஷம் வாங்க. என்ன அங்கிள்? நீங்க டியூஷன் போறீங்கல்ல? அந்த டீச்சரோட பேர் என்ன? ஓ, அந்த அக்கா பேரா? ஆ, பேர் சொன்னா என்ன தருவீங்க? சாக்லேட் குடுக்கறேன். இந்த சாக்லேட்லாம் வேணாண்டி, ஒரு 50 ரூபாய் கொடுப்பீங்களா? குடுக்கறேன் குடுக்கறேன். இந்தாங்க மேடம், இப்ப சொல்றீங்களா? அந்த அக்கா பேரா?
சொல்லு. இன்னொரு 50 ரூபாய் கொடுங்க, நான் சொல்றேன். அமௌண்ட் அதிகமாகுது. உங்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சுக்கணும்ல, அப்ப கொடுங்க. குடுக்குறேன். இப்பயாவது சொல்றீங்களா? அந்த அக்கா பேரு, அந்த அக்கா பேர் வந்து பிரியா. பிரியா? அங்கிள், சின்ன பசங்களுக்கு எது காசு? கிளம்பு கிளம்பு, ரைட் டர்ன். இன்ஃபர்மேஷனுக்கு காசா? அங்கிள், நான் உங்ககிட்ட சொன்ன பேரு பொய். நீ ரொம்ப கியூட்டா இருக்க. பிளீஸ், அவ பேர் என்னன்னு சொல்றியா? பிளீஸ் பிளீஸ், இந்த காசை நான் உனக்கே கொடுத்துறேன். அவளை ஏமாத்துன மாதிரி என்ன ஏமாத்திர கூடாது. இதுக்கு நான் உனக்கு கேரண்டி கொடுக்கறேன். 50 ரூபாய் வேண்டாம், 100 ரூபாய் கொடுங்க. இப்ப சொல்ல. அந்த அக்கா பேரு அவ சொன்ன அதே பேர் தான். சரி, எப்படியோ அவ பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. பிரியா, பிரியா விஜய். நிறுத்துங்க, என்ன இதெல்லாம் எப்படி கிடைச்சது? அக்கா, உங்க பேர் சொன்னனே இது எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. அப்படினா என் பேரை சொல்லி ஏதாவது கடன் கிடன் வாங்குனீங்களா? இல்லக்கா, உங்க பேரை சொன்னதுக்காக தான் அந்த அங்கிள் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. இல்லையாடி. யார் இது? அதோ அங்க பைக்ல நின்னுட்டு இருக்காரு அந்த அங்கிள். ஹாய் அக்கா, அந்த அங்கிள் உங்களுக்கு பட்டர் பிஸ்கட்னு பேர் வச்சிருக்காரு, நல்லா இருக்குல்லக்கா. ரொம்ப பேசுறீங்க நீங்க. உங்களை ரெண்டாடி போடுறீங்க. நாளைக்கு வருவீங்கல்ல? ஹாய், மறுபடியும் அப்புறம் வரேன். நடந்து போங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் விட்டுருமா? அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குமா. சரி வாங்க. ஏய், போதும் நில்றா, நீ நடிச்சதெல்லாம் போதும். முதல்ல அந்த கண்ணாடியை கழட்டு. யார் நீங்களோ? ஏய், முதல்ல அந்த கழுத்துல காதுல இருக்கல்ல கழட்டு. எடு எடு. ஏய்
நாடகம் ஆடுற நாடகம் ஆடுற எடு எடுறா எடு அந்த கண்ணாடி எடு எடுறா பாக்கெட்ல இருக்கதை எடு. டேய், பொதுவா பிளைண்ட்னா மக்கள் இறக்கப்பட செய்வாங்க. உன்ன மாதிரி ஆளால அந்த இறக்க கூட போயிடும் போல இருக்கு. இன்னொரு தடவை இந்த ஏரியால என் கண்ணில மாட்டினீங்க கைய கால உடைச்சிருவேன். அவனை வருங்க வருங்க. ஏங்க, இந்த ரோட கொஞ்சம் கிராஸ் பண்ணி விட்டுறீங்களா? உங்க விளையாட்டு நிறுத்துறீங்களா? ஏங்க ப்ளீஸ் நில்லுங்க. அக்கா எழுதிட்டேன். என்னது எல்லாம் தப்பு தப்பா எழுதிருக்க? படிச்சுட்டு ஒழுங்கா எழுது. படிக்க சொன்ன மட்டும் உங்களுக்கு தெரியாது, ஊர சுத்துறதுன்னா தெரியும் இல்ல? இனிமே ஒழுங்கா படிக்கலன்னா உங்க எல்லாரையும் தோலை உரிச்சிருவேன். அக்கா என்ன லேட்டு? அக்கா அது அங்கிள் அங்க இருந்தாங்க. யாரு? அதான் உங்க பேரை கூட எங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. அவர் வயலுக்கு பக்கத்துல இருந்தாரு. மறுபடியும் அவர்கிட்ட இருந்த ஏதாவது காசு கேசு வாங்கிட்டு வந்தியா? இல்லக்கா, உங்க மேல ப்ராமிஸா நான் கேட்கவே இல்ல. சத்தியம் வேற பண்றியா? முதல்ல உட்காரு, வந்து புக் எடு. விஜி, இதெல்லாம் இப்ப எதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க? சாப்பிடுதான். டேய் கிளி, இந்த மண்ணு எல்லாத்தையும் லேபுக்கு அனுப்பணும் சாயில் டெஸ்ட். அப்படினா இந்த மண்ணுல எது நல்லா விளையணும் டெஸ்ட் பண்ணி அத நாம விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணணும். அதன்ன அவங்க டெஸ்ட் பண்றது? இது நமக்கு தெரியாதா? பண்ணலாம், ஆனா சயின்டிஃபிக்கா டெஸ்ட் பண்ணாதான் நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். உள்ளவனுக்கு தெரியாததா உடைய எனக்கு தெரிய போகுது? டேய், உனக்கு இத பத்தியில எதுவும் தெரியாது. நீ இத புடிச்சு உட்கார். இன்னொரு கவரை கொடு. வீட்டுக்கு சீக்கிரம் போலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் இதை புடி. சரி வா கிளம்பலாம். சரி. பிரியாமணி கண்கள் கனி உன்னோடு அள்ளி சென்று விட்டாய் நீ. கண்ணின் கனி உன்னோடு அள்ளி சென்று விட்டாய் நீயே. முத்துமணி நீதானினி உன் மேலே காதல் கொண்டேனே நானே. நான் எங்கெங்கோ
எங்கோ தேடி கண்டேன் எந்த உள்ளே பெண்ணே உன்னை தானே மனம் கேட்கிறதே அறியாமணி கண்ணின் கனி உன்னோடு அள்ளி சென்று விட்ட நீயே கொன்றாலே அழகிய தண்டல் வீசும் போது காடாகினே நானே கொல்லாதடி என்னை நீ மனமே உன்னை ஆட்டிடும் கூறி என்ன நான் செய்வேனோ மைனா பெண்ணே அடிவாடி இங்கே மனசெல்லாம் நீதான் நீ கொஞ்சம் கொஞ்சு நீ என்னை தான் உருசி செல்ல பற்றி கொள்ளும் காதல் தீ கல்ல நோட்டாய் உன்னை தானே என்னில் ஒளிப்பேமணி கண்ணின் கனி உன்னோடு அள்ளி சென்று விட்ட நீயே முத்தத்தால் கொன்றாலே அழகிய தண்டல் வீசும் போது காடாகினே நானே கொல்லாதடி என்னை நீ மனமே உன்னை ஆட்டிடும் தூரி என்ன நான் செய்வேனோ நீ வந்தால் போதும் என் வாழ்க்கையிலே நான் உண்மை சொல்வேன் நீ கண்ணை சைத்தால் உன் கை காலு வருடிடவா பூச்செண்டு தந்திடவா கட்டிக்கொள்ள ஒட்டிக்கொள்ள என்று நீ வேணும்மணி கண்ணின் கனி உன்னோடு அள்ளி சென்று விட்ட நீயே விஜி இது கோவில் கொஞ்சம் அமைதியா வா அட கோவிலா இருந்தான ஏன் கடவுளுக்குலாம் வைஃப் இல்லையா ஆனா நான் வைஃப் இல்லல லவ்வர் தானே இப்ப நான் என்ன தப்பு பண்ண சும்மா உன் தோள் மேல கைய போட்டு நாலடி நடக்கணும்னு நினைச்சேன் ஜாலியா இருக்கிறதுக்கெல்லாம் வேற இடம் இருக்கு சரி அப்ப வா நாம அந்த இடத்துக்கு போவோம் விஜி கோவில் என்ன விளையாட்டு சாமி கண்ணு குத்திரும் கரெக்ட் தான் ஷோ உன்கிட்ட பேசிட்டு நான் அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு வரவே மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் பாட்டி இப்ப பரவாயில்லம்மா கடவுள் உன்ன நல்லபடியா வைப்பாரு உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா யாரும் வரலம்மா பாத்து பாட்டி மெதுவா வந்துறீங்க ஒரு நிமிஷம் சரிம்மா கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்மா நீ நல்லா இருப்பம்மா உன் பேர் என்னம்மா பிரியாமா எந்த ஊரு இதே ஊரு தான் சுமத்திங்கிறவங்களோட பொண்ணு ஓஹோ அப்படியா உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா சரியான நேரத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சியே ஆமாம்மா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம கடவுளுக்காக வச்சிருந்த தேங்காயை உடைச்சிட்டியம்மா பரவாயில்ல ஆண்டி இந்த தேங்காய் கடவுளுக்கு உடைச்ச மாதிரி தான் சரிங்க ஆண்டி அப்ப நான் வரேன் சரி
சரியான பாடம் சொல்லி கொடுக்கணும். உன்னோட கை வேற பிடிச்சு எழுத்தான்ல. அதெல்லாம் ஒண்ணுல ஆண்டி, நீ வாமிச்சு போலாம். என்ன பொண்ணுமா நீ, நீ அவனோட கைய பிடிச்சு எழுத்துட்டு போற? அம்மா, உங்க நாடகத்தை கொஞ்சம் நிறுத்தணும். ஒரு நிமிஷம், நீ பாக்க எவ்வளவு அழகா இருக்கியோ, உன் மனசும் அதே மாதிரிதான் இருக்கு. அம்மா, சீக்கிரம் வாமா. வரே இருமா. யார் இவரு? விஜய், எங்க அம்மா. நீங்களா? இவரை தெரியுமாமா? தெரியாம என்னம்மா, நீங்க சதாசிவம் ஐயாவோட பையன் தானே? ஆமாமா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோமா. பிரியா, எனக்கு என்னமோ இது சரியா வரணும் தோணல. நீ தப்பு பண்ணிட்டமா? அம்மா. ஏமா? ஆமா பிரியா, நம்மளை விட அவங்க அந்தஸ்துல பெரியவங்க. நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி உங்க கல்யாணம் நடக்காதுமா. அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, நீங்க பயப்படாம இருங்க. பயப்படாம எப்படிப்பா? என்னோட வாழ்க்கை மாதிரி இல்லாம இவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. நான் ஒரு பெரிய குடும்பத்து பையன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி மோசம் போயிட்டேன். இப்ப பாத்தீங்களா, இப்ப நான் தனியா வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரியா பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவரு வீட்டுல ஒத்துக்கலன்னா நான் வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துடுறேம்மா. ஓஹோ, மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு வந்துருச்சா? அக்கா, என்ன இதெல்லாம்? நாகா, கலட்ட பண்ணாத, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போறேன்க்கா. போறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட உன்னை சொல்லிட்டு கிளம்புறேன். எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் சின்ன வயசுல முடிவு பண்ணியாச்சு. இப்ப திடீர்னு நீ வந்து நிக்கிற, பரவாயில்ல விடு. என் செல்லத்துக்கு நான் தாலி கட்டிக்கிறேன். என்ன புரியுதா? இங்க பாரு நாகா, நானும் பிரியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஏதுன்னு விவரம் தெரியாத வயசுல யாராவது எமோஷன் ஆகி முடிவு பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரியா வராது. நான் பிரியா மனசுல யார் இருக்காங்கன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்க. பொண்ணுக்கு தாய்மாமான்ற முறையில எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ண. அந்த இன்விடேஷன் அடிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் தலைய காட்டாத. ஏய், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேடா. பார்ட்டில இப்ப உங்க அப்பாவோட நிலைமை கூட பல்லப்படுதுன பாம்பு தான். எங்களை பத்தி உங்க அப்பா கிட்ட கேளு. எங்க அப்பாவை பத்தி எதுவும் பேசாத. இதுக்கு மேல பேசுனா மவனை இங்கேயே புதைச்சிருவேன். எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், இந்த ஊர் மக்களுக்கு தெரியும், புறம்போக்கு உனக்கு என்னடா தெரியும்? நல்லா கேட்டுக்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க எல்லாரையும் மிதிச்சுட்டு எங்க அப்பா அரசியல மேல ஏறி நிப்பாரு. நீங்களும் பாப்பீங்க. போடாடே. என்ன விட்டு தெய்வம் கூட சுத்தரணும், உனக்கு எவ்வளவு தைரியம்? முதல்ல கையரா சொன்ன கேளு. கைய எடுன்னு சொன்ன தலையிட. Bye.
இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்த இவங்க எல்லாம் வந்துதான் உன் உடம்ப தூக்கிட்டு போனோம். உன்னை புதைக்கிறதுக்கு நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன். இதை கேட்டுதான் வேலை செய்வேன். நீ ரொம்ப பிஸியா இருக்கிறதாவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பாக்கணும்னு சொன்னாரு இவரு. டே கிளி, இது யாருன்னு தெரியுமா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜசேகர். இவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேக்குறியா? விட்டண்ணா, மன்னிச்சிருங்க சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஏதோ தப்பாய் போச்சு, மன்னிச்சிருங்க. சதா, ரொம்ப நல்ல ஆளதான் கூட வச்சிருக்கிற. இவன் எப்பயுமே அப்படிதான். ஊருக்கு எம்எல்ஏ வேற ஆள் இருந்தாலும் இவனை பொறுத்த வரைக்கும் நான் தான் எம்எல்ஏ. அதுக்குதான் ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பான். ஓ அப்படியா? டேய், போய் லக்கேஜ் எடுத்துட்டு வா. போ டேய், போய் லக்கேஜ் எடுத்துட்டு வா. சரி வா, போலாம். இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல, அது உங்களுக்கு எனவே மட்டும் தர்றீங்களா? இதை இப்படியே விட்டா சரிபட்டு வராது. பார்வதி, வரேங்க. பாரு, ராஜசேகர் வந்திருக்கான். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதல்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு, அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணு. சரிங்க. சரி கிளி, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் மேல ரூம்ல வச்சிரு. சரிங்க. அப்படியே விஜய் வர சொல்லு. அப்படியே. ஐயோ புள்ள, என்ன வா ராஜா. ராஜசேகரா, நீ நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 10 வருஷத்துக்கு மேல இருக்கும்டா. எங்கடா, நேரமே கிடைக்க மாட்டேங்குது. விஜய் வா. இவன் தான் ராஜசேகர், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம ஊருக்காரன் தான். பார்த்த ஞாபகம் இருக்கா? வணக்கம் அங்கிள். இருக்கட்டும், நல்லா இருப்பா. சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தது. இப்ப என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்ல எம்எஸ்சி பண்ணிருக்கேன் அங்கிள். அதுக்கு சம்பந்தப்பட்ட வேலை பண்ணலாம்னு இருக்கேன். வெரி குட், வெரி குட். ஆமா, என்னடா திடீர்னு ஊர் பக்கம் என்ன பார்க்க வந்திருக்க? என் பொண்ணுக்காக ஒரு ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிக்கலான்னு வந்திருக்கேன். அதுக்காக இங்க ஒரு நல்ல இடமா வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். உனக்கு என்னப்பா, ஊரை விட்டு சென்னைக்கு போய் பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்ட. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ எனக்கு அன்னைக்கு செஞ்ச உதவிதான். அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்டா. அது சரி, உன்னோட பொலிட்டிக்கல் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப கஷ்டமாச்ச? ஆமா, நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் எம்எல்ஏ ஆகி இந்த ஊருக்கு எதாவது நல்லது செய்யலாம்னு நினைச்சேன். அதுக்கேண்டா யோசிச்சுட்டு இருக்க? இப்ப எப்படினாலும் எலெக்ஷன் வரப்போகுது, எம்எல்ஏ எல்லாம் வேண்டாம், எம்பி ஆகிறதுக்கு தயாராரு. எந்த கட்சி உன்னை கைவிட்டதோ அதுக்கு ஆப்போசிட்டா நீ ஜெயிக்கணும். என்ன தமாஸ் பண்றியா? அவ்வளவு பணத்தை யார்கிட்ட கேக்குறது? யார்கிட்டயோ போய் ஏண்டா கேக்குற? நான் தான் இருக்கேன்ல. எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் உனக்கு தர்றேன். எப்படியோ இந்த தடவை நீ ஜெயிச்சே ஆகணும். இங்க இல்ல, டெல்லி. டெல்லியில போய் நீ உட்காரணும். 5, 10, 15 எத்தனை கோடி வேணும் சொல்லு, நான் உனக்கு தர்றேன். அவளெல்லாம் கடனா வாங்கினா அதை திருப்பி கொடுக்குற நிலைமையில நான் இல்லப்பா. கடன்லாம் வேண்டாம்டா, சும்மாவே தர்றேன்டா. ராஜா, உண்மைதான்டா சொல்றேன். உனக்கு காசு கொடுக்கறதில்ல எனக்கும் சுயநலம் இருக்கு. நீ ஜெயிச்சு உனக்கு பவர் வந்துருச்சுன்னா என் நண்பன் பவர்ல இருக்கான்னு நானும் தைரியமா இருப்பேன். அதனால என் பிசினஸுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். இன்னொரு விஷயம், உன் பையனை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, என் மகளும் உன் பையனும் சரியான ஜோடின்னு. என்னோட ஒரே பொண்ண உன்னோட வீட்டு மருமகளா ஏத்துக்க. நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் திரும்ப செய்யற கைமாறு இதுதான். அதுக்கு என்ன ராஜா, இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? எனக்கு ஓகே. இத பத்தி உன் பையன்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிரு. என் பையன் என் பேச்ச மீற மாட்டான். அதை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். தாய் இல்லாத பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா நானும் நிம்மதியா இருப்பேன். உன் பையனும் என் பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க. இந்த ஊர்லயே ஃபேக்டரி ஆரம்பிப்போம், அவங்க லைஃப் செட்டில் ஆயிடும்ல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுக்காக? என் பொண்ணுக்காக தானே. நான் இடம் வாங்க கொண்டு வந்த பணத்தை உங்ககிட்டயே கொடுத்துறேன், எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்க. ராஜா, நீ என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லடா, என்னை காப்பாத்த வந்த கடவுள்டா நீ. டேய், இதேனடா இது, புதுசா எமோஷனலா ஆகுற? வேண்டாம்டா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சம்பந்தியா வேற ஆக போறோம்.
ஹாய் டாடி. ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ வந்தீங்க? இப்போதான்டா வீட்டுக்கு வந்தேன். போன வேலை என்னாச்சு? எல்லா வேலையும் முடிஞ்சது. அதுலயும் உனக்கான ஒரு முக்கியமான வேலையும் முடிஞ்சது. என்னோட வேலையா? அது என்னது? உனக்காக ஒரு நல்ல பையனை பாத்திருக்கமா? ஐயோ போங்க டாடி, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அங்க ஃபேக்டரி கட்டறதோட சேர்ந்து உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இல்லாமா? இவன் பேர் விஜய். என் ஃப்ரெண்டு சதாசிவத்தோட பையன். இவன் உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச். ரொம்ப ஹாண்ட்ஸமா இருப்பான். இந்த ஃபைல்ல விஜய் பத்தின போட்டோ டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நீ பாரு, பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லு. ஓகே. காவியா டாடி, பையன் உனக்கு ஓகே தானே? அதுப்பா, மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. மேரேஜ் எப்ப பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்டயும் கேட்கணும்ல. கட்டாயம் எல்லாம் எதுவும் கிடையாது. உன்னோட ஒபினியனை மட்டும் சொல்லு. ஓகே டாடி. அப்பாடா, எனக்கு உன் கல்யாணத்தை பத்தி தான் கவலையா இருந்தது. பையன் எப்படி இருப்பான், அவன் குடும்பம் எப்படி இருக்கும், உன்னோட எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்கும்னு. அவன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே அவன் யாரை கட்டிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த லவ் இவன் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லு. நான் அந்த பொண்ணை பார்த்தேங்க, ரொம்பவே நல்ல. பார்வதி, நீ இதுலாம் தலையிடாத. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். டாரா, இப்ப என்ன பண்றது? யோசிச்சு முடிவெடுப்போம் பிரியா, எல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ என்னைக்குமே உங்க அப்பாவை எதிர்த்து பேசினது இல்லன்னு சொன்னல்ல, இப்ப எப்படி? இப்பதான் நான் உன்ன லவ் பண்றேன்ல, அதான் தைரியம் வந்துருச்சு. அதுவும் உன்னால தானே? தயவு செஞ்சு விளையாடாத விஜய், நம்ம கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் பயப்படாத பிரியா, நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க யாராலுமே முடியாது. கடலையும் அலையும் யாராவது பிரிக்க முடியுமா சொல்லு. விஜய், நீ ஏதோ முன்ன பின்ன தெரியாத பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு எங்க முன்னாடி வந்து நிக்கிறிய, இது சரியா படுதா? அப்பா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க கிட்ட சொத்து இல்லாம இருக்கலாம், ஆனா பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நல்லவ கெட்டவங்கிறது பிரச்சனை இல்லை, கௌரவம் தான் நமக்கு முக்கியம். நான் உன்ன உயரத்துல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னடானா பள்ளத்துல போய் விழுகிறேன்னு சொல்றிய. நான் ஏற்கனவே இதை பத்தி முடிவு பண்ணிட்டேன் விஜி. என் ஃப்ரெண்டு இங்க ஒரு ஃபேக்டரி கட்டுறானா, அவனோட பொண்ணை நான் இந்த வீட்டு மருமகளாக ஏத்துக்கிறேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஒரு தடவை நீ அவன் பொண்ணை பாரு, அவ்வளோ அழகா இருப்பா, நல்லாவும் படிச்சிருக்கா. வாழ்க்கையில அந்தஸ்துங்கிறது ரொம்ப முக்கியம் விஜய். அப்பா, கல்யாணங்கிற பிசினஸ்ல காசுக்காகவும் கௌரவத்துக்காகவும் நீங்க என்ன வித்துட்டு இருக்கீங்க விஜய். அப்பா, கல்யாண விஷயத்துல மட்டும் என் முடிவுல விட்டுருங்க. எனக்கு அவளை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா என் லைஃப்லயே கல்யாணம் இல்லப்பா. நீங்க முடிவு பண்ணிக்கங்க. என்னங்க, நம்ம விஜய் விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அவன் என்ன சொல்றான்? விஜய் ரெண்டு மூணு நாளாவே சரியா சாப்பிடவே இல்லைங்க. கூப்பிட அவன. பார்வதி, அவனுக்கு முதல்ல சாப்பிட ஏதாவது கொடு. ஐயா, வாங்க.
எங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இவளுக்கு எதுவும் விவரம் தெரியலங்க. நான் அவளுக்கு புத்திமதி சொல்றேங்க. சாச்சா, தப்பு எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்தான். நான் முடிவெடுத்தா சரியாதான் இருக்கும். என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இந்த காதலுக்கு முன்னாடி இந்த கோடு கீடெல்லாம் சரிப்படாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. என் பையன் ஒழுங்கா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது. இதை என்னாலேயே பார்த்துட்டு இருக்க முடியல. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும்னு இப்பதான் எனக்கே புரியுது. இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். இந்த கல்யாணம் ரகசியமா நடக்கணும். யாருக்குமே தெரியக்கூடாது. அப்பா. ஆமா விஜி, நீ எப்படி உன் லவ் விட்டு கொடுக்க மாட்டியோ அதே மாதிரிதான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பும். இப்போதைக்கு உங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கே கல்யாணம், எல்லாம் நான் சொன்ன மாதிரி ரகசியமா நடக்கணும். அப்படியே ஆகட்டுங்க. ஓ மகாலட்சுமி சித்தகே விஷ்ணுபத்தி சிபிகி தன்னோ லட்சுமி பிரசோதையா. பூஜை பண்ணுமா? வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்ரபம். என் கண்ணே பட்டணும் போல. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரமா முடி. அம்மா. அம்மா. ஏய், என்ன விட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? எந்திரி முதல்ல. தேவையில்லாம நடுவில் நீ வராத. விஜய், ஒரு நிமிஷம் சார், நான் பேசிக்கிறேன். அவ என் வீட்டுக்கு மருமகளா வர போறவ, மரியாதை அவ மேல இருந்து கையேடு கையேடுன்னு சொல்றேன்.
என்னடா இது நாகா, என்னாச்சு? அவ எல்லாரும் முன்னாடி என் கண்ணத்துல இறஞ்சிட்டான். என் அக்காவும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டான். அந்த சதாசிவம் யாருக்கும் தெரியாம அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டான். எதுக்கு இப்படி பண்ணான்னு தான் தெரியல. உன் மேல உள்ள பயம்தா, எங்க நீ அவளை தூக்கிட்டு போயிடுவியோங்கிற பயம்டா. ஆனா நீ அந்த மாதிரி எதுவுமே செய்யல, எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயும் உன்னோட கேங்கும் அந்த ஒத்த ஆள் விஜய்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சே, நான் நீ பாத்துட்டே இரு. அவனை நான் சும்மா விட்டுருவன் மட்டும் நினைக்காத. அவனை விடவே கூடாதுனாக்கா, அவனை இப்படியே விட்டோம்னா அவன் கப்பனுக்கு அவன் பெரிய சப்போர்ட்டா நிப்பான். அப்புறம் நாம கட்சியில டம்மியா தான் சுத்திட்டு இருக்கணும். அவளுக்கு அந்த விஜய் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, பரவாயில்ல விடு. நீ அவளை அனுபவிச்சிரு. உன் மனசுல இருக்கிற கோபத்தை தீத்துக்கடா நாகா. கண்டிப்பான, அவங்களுக்கு என் கையில தான் சாவு. நீங்களே அதை பார்க்க தான் போறீங்க. காவியா, வீடு பழசா இருந்தாலும் பார்க்க நல்லதா இருக்குல்ல? நாட் பேட், பரவாயில்ல. அங்கிள், 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 யார் மணி? அங்கிள், என் பேரு காவியா, ஞாபகம் இல்லையா? ராஜசேகரோட பொண்ணு. அதனாலதான் பார்வதி, இது காவியா, ராஜசேகரோட பொண்ணு. பேன வீடு தேடி வந்துருச்சு. ஹலோ ஆன்ட்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹாய் ஹான்சம், ஐம் காவியா. ஹாய், ஹாய் விஜய். ஹலோ. கண்ணு, மூக்கு, மீச எல்லாம் போட்டோல பார்த்த மாதிரியே இருக்கு. காவியா, லக்கேஜ். விஜய், இவர் பேரு குருபாய், எங்களோட கசின். ஹாய். காவியா அங்கிள், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்ப, மேல ரூம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடுமா. வர. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வரலாம்ல. சரி சரி, ஒண்ணும் அடிபடல. இவங்க லக்கேஜ் எடுத்துட்டு வந்ததை பார்த்தா சீக்கிரம் திரும்பி போற மாதிரி தெரியலையே. இங்க பாரு பார்வதி, ராஜசேகர் பொண்ணு நம்ம கிட்ட சொல்லாம இங்க வந்திருக்கா. அவ திரும்பி போற வரைக்கும் விஜய்க்கு கல்யாணம் ஆன விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாது. என்னம்மா, புரிஞ்சுதா? நடந்தது நடந்து போச்சு விஜய். இன்னொன்னு, வீட்டுல இருக்க எல்லாரையும் இன்ட்ரோ கொடுத்தீங்க, இவங்க யாருன்னு யாரும் சொல்லவே இல்லை. விஜய், இந்த தண்ணி குடி. ஆர் யூ ஓகே? தேங்க்ஸ். இவ பேர் பிரியா, நம்ம சொந்தக்கார பொண்ணு தான், கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பா. ஓ, ஹாய். ஹலோ. புருஷன் சரியில்லை, விட்டுட்டு போயிட்டான். இவளுக்குன்னு யாரும் இல்லை.
ஐயோ பாவம், அவன் சரியான பைத்தியக்காரனா? இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை விட்டுட்டு போயிருக்கானே, அவன் மட்டும் கையில கிடைச்சா அவன் மட்டும். ஆண்டி குடிங்க, இட்லி எடுத்துட்டு வரேன். ஹலோ, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அது அவங்களோட பர்சனல், நீங்க அமைதியா சாப்பிடுங்க. எனக்கு ரெண்டு இட்லி. இட்லி விட வெள்ளியா இருக்காங்க. இவ்வளவு சாப்பிட போறீங்களா? பிளேட்ட பாருங்க. போதுமா? போச்சு பாரு. இல்ல இல்ல, சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். வச்சுக்கோ, உங்க ஊருக்கு நீ திரும்பி போக முடியாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, பெரிய ஊர் இது சிங்கப்பூர். என்ன சொன்ன? ஒன்னும் இல்லப்பா. அது சரி, நீனா வேலை பாக்குற? நானா? என் முதலாளிக்கு எல்லாமே. அதுக்கு ஏன் அப்படி பயப்படுறீங்க? எங்க முதலாளியோட பிஏ சிசிய அந்த வேலை இந்த வேலை எல்லாமே நான் தான். ஓ அப்படியா? அது சரி, நீங்க இங்க எத்தனை நாள் தங்க போறீங்க? கெஸ்ட் கிட்ட எல்லாம் அப்படி கேக்கூடாதா? முதலாளி விட்டு விஷயம் எல்லாம் டிரைவருக்கு தான நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்ன? டிரைவர்னு சொன்ன. நான் டிரைவர் இல்ல, காவியா கசின். காரை ஓட்டிட்டு வந்தது யாரு? அப்ப நீதான் டிரைவர். இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க அவங்க இருப்பா? வந்திருக்க அங்கிள். ஆன்ட்டி. வாமா. ஓ அங்கிள், சும்மா ஊரை சுத்தி பாக்கலாம்னு நினைக்கிறேன். நான் விஜய கூட கூட்டிட்டு போகட்டுமா? அங்கிள் கூட்டிட்டு போகவா? கூட்டு போமா, அதெல்லாம் என்ன? காவியா, நீங்க குருபாய் கூட போலாம்ல. குருபாய் கூடயா? வேண்டாம் வேண்டாம், நீங்களே வாங்கல. அப்பா முக்கியமான ஒரு வேலை இருக்கு. விஜய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல கூட போயிட்டு வா, போ. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். தேங்க்யூ அங்கிள். கார் எடுங்க, ஊரை சுத்தி பாத்துட்டு வரலாம். யார் யார் போறோம்? நானே, நீங்க, விஜய். ஐயோ, உங்களுக்கு நடுவுல நான் எதுக்கு? டிரைவ் பண்றதுக்காக தான். ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியல காவியா. என்னது? அதே, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில போக போற. காமன் சென்ஸ் வேணா? ஐ மீன் பிரைவசி வேணா? நீங்க கார் ஓட்டுங்க, நானும் விஜயம் பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்க போறோம். ஐயோ தத்தி, நான் முன்னாடி உட்காந்துருந்தா உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரைவசி இருக்காதே, புரியலையா? அப்பப்ப மிரர்ல நான் உங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருப்பேன்ல. கிட்டவா, நீயும் விஜயும் பைக்ல போங்க. ஆமால, கரெக்ட் தான். நீ விஜய் கூட பைக்ல போகும்போது உனக்கும் அவனுக்கும் டச்சிங் டச்சிங். ஹலோ, என்ன நினைச்சு பாக்குறியா? அப்புறம் போலாமா? ஹா ஓகே ஹேண்ட்சம், பட் கார் வேண்டாம், பைக்ல போகலாமா? பைக்கா? ஆமா காவியா, நீங்களும் பைக்ல போங்க, போங்க போங்க. வேணாம், கார்லயே போலாம், நான் டிரைவ் பண்றேன். காரு ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் பைக்ல போக சொன்னேன். பைக்ல போங்க ப்ளீஸ். சரி சரி சரி, வாங்க போலாம். பை. அங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல. வாவ், இன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்குதுல்ல. வாட் எ பிளேஸ்.
காவ்யா, இது கிராமம், இவ்வளோ நெருக்கம் வேண்டாம், கொஞ்சம் பின்னாடி தள்ளி பாரு. விஜய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே? அது ஆமாம், ஆனால் ரோட்டில் போகிற தெரியாதவங்க பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. ஓ ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் சென்டிமெண்ட். இப்போ சரியா இருக்கா? ஹலோ ஹலோ, ஏதாவது உதவி வேணுமா? வேண்டாம், தேங்க்ஸ். வேணாமா? நான் சும்மா இருக்கிறத விட ஏதாவது ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப இஷ்டம். காவியா கூட நான் தான் அடிக்கடி எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப எரியுதுங்க. சட்னி ரொம்ப காரமா இருந்ததா? நான் சொன்னது அதை பத்தி இல்லைங்க. உங்களை பார்த்தா வயித்தறிச்சலா இருக்குன்னு சொன்னேன். அவன் யாருங்க பைத்தியகார பையன்? உங்களை இப்படி தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டானே. உங்க கதையை கேட்டு என் இதயம் ரொம்ப வருத்தப்படுதுங்க. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்கேங்க. கத்தி கத்தி காய்கறி அங்க வை. போய் பிழிஞ்சி துணிய காயவை. ஒன்னும் ஆகாது. விஜய் ப்ளீஸ். தேங்க்ஸ். ரொம்ப அலர்ட்டா தான் இருக்க, பார்த்து மறுபடியும் விழுந்துடாதீங்க. ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிடுச்சு. விஜய் போட்டோவை காமிச்சும் போது என்னோட மனசு உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். ஐ லவ் யூ சோ மச் விஜய். உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சா? அப்படின்னா? என்னோட போட்டோவை உங்க அப்பா உங்ககிட்ட காட்டலையா? பார்த்தேன் பார்த்தேன். அப்போ உங்களுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? இல்ல. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். இப்போ நான் உங்க கிட்டவே இருக்கேன், என்ன பார்த்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பொண்ணு மாதிரி இருந்தீங்க. நீங்க ரொம்ப கிண்டல் பண்றீங்க. I'm sorry, I'm sorry. நான் கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வாங்க போலாம். விஜய்,
நீங்க ஒரு ரொமான்டிக் பர்சன் இல்ல, கொஞ்சம் ரிசர்வ் பர்சன் நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஆ விஜய், இந்த ரிசர்வ் டைப் ஆளுங்கள நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்படி கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது லவ் சீக்ரெட்ஸ் இருக்குதா? எனக்கெல்லாம் யாரும் இல்லப்பா. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் லவ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். நான் உங்களை ரொமான்டிக்கான பர்சனா மாத்திடுவேன். காவ்யா, விஜய் கூட பைக்ல போயிருந்தியே, ஜாலியா ஜும்கனவா? அப்படின்னா? ஐயோ தத்தி, நான் சொன்னேன் டச்சிங் டச்சிங்ல ஆச்சா? எதுமே நடக்கல குரு. ஐயோ, இன்னும் எது ஆகலையா? இன்னும் இன்னும்னா என்ன அர்த்தம்? அது 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 ஒண்ணு இல்ல விடு. ஆமா, விஜய்க்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வரலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவர் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பா இருக்காரு. ஐயோ, ரிசர்வா இருந்த சூர்யாவே ஜோதிகா கிட்ட விழுந்துட்டாரு. இவன் ஏமாத்திரமா? நீயும் ஜோதிகா மாதிரி ஆகணும். ஏய், கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. எவ்வளவு நேரம் இதுக்காக காத்துட்டு இருந்த தெரியுமா? ஒரே ஒரு முத்தம். விஜய், வெளியில யாரும் நிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது. இப்பவே போகணுமா? போய்தான் ஆகணும். போகணுமா? ப்ளீஸ் விஜய், ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் நீ குடுப்பன. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது புடி. இது எதுக்கு? ஆமா, நீங்க என்ன பாயிங்க? அது அது. ஆமா, நீ எங்க? இங்க. அமிர்தாஞ்சன் அவன் சொன்ன மாதிரி தேவைப்படும் போல. ஐயோ, நடு ராத்திரியில் இப்படி புலம்பு விடுறானே. குருபாய் கண்ணை முழிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடணும். விஜய், திரும்ப வந்துட்டியா? வெளியே யாராவது பார்த்தாங்களா? தூக்கம் வரல பிரியா. விஜய், ஹே, அவர் தூங்கிட்டாரு, பாத்திருக்க மாட்டாரு. என்ன நடக்குது தெரியாம என் மண்டையை வெடிச்சிருமே. Oh!
ஓ, குட் மார்னிங் குரு பாய். இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷா? நீங்க திரும்ப நைட் அந்த ரூமுக்கு போனீங்களா? நானா? ரூமுக்கா? எந்த ரூமுக்கு? அதான் பிரியா ரூமுக்கு. அதா, கொஞ்சம் தண்ணி தேவைப்படுச்சு, அதான் அந்த ரூமுக்கு போயிருந்தேன். முதல்ல போய் அமிர்தாஞ்சன் வாங்கிட்டு வந்தீங்க. அந்த மருந்து அவ்வளவா கேட்கல. அதான் ஸ்ட்ராங்கா இல்லையா? அங்க 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 அமிர்தாஞ்சன் ஸ்ட்ராங்கா இல்லையா? அத எங்க போட்டு தேய்ச்சா? விஜய், அவங்க நாத்தனன்ற விதம் தப்பா இருக்குல்ல? தப்பா? எப்படி சொல்ற? இல்ல, ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் நடுவுல இடம் விடணும்ல. ஆனா இவங்க பக்கத்துல பக்கத்துல நட்டுட்டு இருக்காங்கல்ல. அவங்க அதை சரியா தான் நட்டுட்டு இருக்காங்க. பட்டணத்து பொண்ணுல அதான் எதுவும் தெரியல. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கவங்க இவங்க. அவங்க எதையுமே சரியா யோசிச்சு கரெக்டா பண்ணுவாங்க. அவங்க அனுபவத்துலதான் இந்த வேலை என்ன செய்யறாங்க, அது சரியா தான் இருக்கும். நாம வெறும் படிச்சுதான் தெரிஞ்சுக்குவோம், ஆனா இவங்க எல்லாரும் இதுலயே வாழ்றவங்க. நான் சின்ன வயசுல இருந்து இது எல்லாத்தையுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குதான் நான் ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணேன். உங்களோட ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், பண்ணி நிறுத்துற. ஏய் ஏய், பாத்து. நான் எப்பவுமே அலர்ட்டா தான் இருப்பேன், ஆனா அப்பப்ப கீழே விழுந்துடுவேன். ஏன்னே தெரியல. சகஜம் தான், விடுங்க, நானும் பாத்துட்டு தானே வரேன். யா, தனியா இருக்காளே. பதில் சொல்லவே இல்ல. குருபாய், பாய கட் பண்றீங்க, பரவாயில்ல. குருபாய், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியும், ஆனா அதுல என்ன பிரயோஜனம்? உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க ஒண்டியா இருந்து வேஸ்ட் பண்றீங்களே. இங்க பாருங்க, நீங்க முதல்ல அவனுக்கு டைவர்ஸ் கொடுங்க. எனக்கு நிறைய லாயர்ஸ் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணி ராஜா ராணி மாதிரி சென்னையில போய் ஜாலியா இருக்கலாம். இருங்க கொஞ்சம். பிரியாங்க, நான் ராத்திரி எல்லாம் கொஞ்சம் கூட தூங்காம உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டே நான் வந்து இந்த லவ் லெட்டர் எழுதியிருக்கேன். என்ன, தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க. கூடிய சீக்கிரமே நீங்க எஸ் அப்படின்னு சொல்லுங்க. இதுல என் மொபைல் நம்பரும் எழுதியிருக்கேன், பிளீஸ் வாங்கிக்கோங்க. பிளீஸ் விஜய், அந்த லெட்டர் கொடுத்துருப்பா. பிளீஸ்பா சொல்லுங்க. என் வாழ்க்கையிலேயே நான் முதல்ல எழுதல லவ் லெட்டர் இதுதான். பிளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துருப்பா. கொடுக்கணுமாப்பா? சரி வாங்க கொடுக்குறேன். பிரியாவோட வீட்டுக்காரு அவங்கள விட்டு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்குதானே இந்த லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன். என்ன விஷயம்? அவரு ஓடல. பின்ன? வேலூர் ஜெயில இருக்காரு. எதுக்காக ஜெயில இருக்கா? கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்காரு. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 20 கொலை. ஃப்ரீயா விடுங்க, லவர் பாய். உயிரை கொடுக்க ரெடி ஆயிட்டீங்க. உங்களோட மொபைல் நம்பரும் இதுலயே இருக்குல்ல? ஆமா, அவரு அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆக போறாரு. அப்படியா? அப்ப கொடுத்துடலாம். உங்க லைஃப் கொடுத்துடலாம். இந்த பேப்பர் மட்டும் ஒரு கையில கிடைச்சதுன்னா இன்னொரு கொலை தான். யாருன்னு சொல்லுங்க. நீங்க தான். தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிட்டு போல இருக்க. வெயிலும் அதிகமா இருக்கு, ஆனா ஜில்லனு காத்தடிக்கிறதுனால வெயில் தெரியவே இல்லல்ல. காவியா, இந்த பூவை பாரு.
இது ரொம்ப அபூர்வமான பூ, இத வச்சுக்க. எனக்கா? வச்சுக்கோ. காவியா, ஹேய் காவியா, என்ன ஆச்சு உனக்கு? அது அப்படின்னா விஜய் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பூ கொடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் கழட்டியும் விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சே குறைஞ்சபட்சம் 4 பொண்ணுங்களையாவது லவ் பண்ணி ஏமாத்திருப்பாரு, அதுவும் இதே ஊர்ல. அப்படியா? என்னால இது சுத்தமா நம்பவே முடியல. விஜய் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரா? ஐயோ, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஆம்பளைங்களை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஹாய் விஜய். ஓ, ஹாய் காவியா. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? அப்படின்னா? அப்படின்னா நீங்க ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன் இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்க நிறைய பொண்ணுங்களை லவ் பண்றேன்னு சொல்லி கலட்டி விட்டுருக்கீங்களாமே. நானா? யார் சொன்னது உனக்கு? பிரியா தான் சொன்னாங்க. அவளா? அது அப்படி இல்ல காவியா. பரவாயில்ல விஜய், உன்ன மாதிரி பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ற ஒரு பர்சனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். You're the perfect match for me. இல்ல விஜய், இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அவ என்னடா ஒன்ன புருஷனா நினைச்சிட்டு இருக்கா, உங்க அப்பா என்னடா நடின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த நாடகம் எல்லாம் உண்மையாயிடுச்சுன்னா? எனக்கு பயமா இருந்தது, அதனாலதான் நீ கெட்டவன அவகிட்ட சொன்ன. நீ சொன்ன எல்லாத்தையும் உண்மை நினைச்சு இனிமேதான் இன்னும் அதிகமா லவ் பண்ண போறா. அப்படியா? கர்மா. சரி, கவலைப்படாதீங்க. நாளைக்கு அவகிட்ட நீங்க ரொம்ப நல்லவரு, எதுவுமே தெரியாத தத்தி பையன் சொல்லிடுறேன், சரிதானே? நீ பாக்குறதுக்கு அப்படியே சல்மான் கான் மாதிரி இருக்கப்பா. என்ன ஒண்ணு, உடம்புதான் கொஞ்சம் சூம்பி போயிருக்கு. அப்படியா? காமெடி ஐயா, இத குடிக்காய், இன்னும் உடம்பு வலுவாயிடும். இந்தாங்க. அப்படியா? ஒன்னே ஒண்ணு எப்படி பார்த்தோம், போய் இன்னொன்னு இத குடிச்சிட்டே இருக்க வந்துடுறேன். குடிக்கவா? குடிப்பா. எதுவும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாது, குடிப்பா. குடிச்சா உடம்பு சும்மா கும்முனி ஏறும். சீக்கிரமாடா, குடு, குடிக்கட்டும். எப்படி இருக்கு? சொர்க்கு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கல, அந்த பொண்ணு யாரு? அவளா? அவ அவளுடைய பேர் காவியா, என்னுடைய கசின். அவளை தான் விஜய்க்கு கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு எங்க சித்தப்பா முடிவு பண்ணிருக்காரு.
பண்ணி கண்ணால தாங்க நான் அவ வயலண்டு மாலா வந்தாலே மாலா 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 ஜாமுன் கண்ணோ திங்கத்தாச கற்கண்டு நான் தானே ஓ மை டார்லிங் டோன்ட் ஃபீலிங் கோபம் கொள்ளாதே வந்தாலே மாலா 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 வந்தாலே மாலா 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 வந்தாலே மாலா 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 வந்தாலே மாலா 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 என் கூட கண்ணாம்பூச்சி நீ அடத்தான் தொலைவேனா போக்கு சொல்லாம என்ன அழிய விடாதே அட நீயோ நானோ நானோ நீயோ தொட்டாலே மொத்தம் சூடேறுமே டிரைவிங் பண்ணிட லைசன்ஸ் எடுத்துட என் கூட எட்டு போடு தனியாவே வந்து உள்ளத்தை தந்து என்ன தனி இழுப்ப வந்தாலே மாலா 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 வந்தாலே மாலா 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 வந்தாலே மாலா 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 வந்தாலே மாலா 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 பியானோ பியானோ இடுப்பத்தானே காட்டாத நீ அட நாளும் தினமும் அன்பால் தானே அடக்கிடுவ உன்னை விட மாட்டேன்டா அட கதைய கேளே நம்ம டைட்டில் ஜோடியா நம்ம சேர்ந்து போலா நான் உன்னை பார்க்க ஒரு செப்பு போட ஜாலியா அடலம் வா டான்சிங்கும் வேணா சிங்கிங்கும் வேணா ஹார்ட் டச் பண்ணு மாலா வந்தாலே மாலா 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 குருபாய் என்னது இது ஏன் இப்படி பாக்குற
அது வந்து அது ஒண்ணு இல்ல, இங்க எதுவும் ஆகலையா? ஆடிச்சே டிக்கு. அந்த பக்கம் அவ, இந்த பக்கம் இவ, ரெண்டு பேரு கூட கேம் ஆடுறானா? மேடம், ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கையால பிச்சை போட்டீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடுவேன். உங்களுக்காக தான் பாதுஷா முறுக்கு லட்டு எல்லாம் உங்களுக்காக தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்ல மேடம், நான் உங்களுக்கு கொடுத்த லவ் லெட்டர் அத பிச்சை நினைச்சு என் கையில கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு ஓடி போயிடுவேன். ஹாய் குருபாய்ஜி. விஜய் சார், தயவு செஞ்சு நான் கொடுத்த லவ் லெட்டர் திரும்ப கொடுத்துருங்க ப்ளீஸ். அது என்கிட்ட இல்ல பாய். ப்ளீஸ் வேணாம். அதுக்கப்புறம் நீங்க அத பிரியா வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தீங்கன்னா என் கதி. வேணும்னா உங்க கால கூட. வேண்டாம் 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 வேண்டாம். என்ன பிரியா, கொடுத்துடலாமா? பாவம் விஜய், கொடுத்துருங்க. எப்படி? சூப்பர். ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, ஊருக்கு போறேன். ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க? வருத்தமா? ஆமாப்பா, ரொம்ப வருத்தமா தான் இருக்கேன். எல்லா லக்கேஜும் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமாப்பா, எல்லா லக்கேஜும் எடுத்துக்கிட்டேன். ஜிப்ப போடுங்க. ஐயா, ஏங்க பேண்ட்டுக்கு இல்லைங்க பேகுக்கு. ஆனா பாரு, பேகுக்கெல்லாம் அப்பயே ஜிப்பு போட்டுட்டேன். இந்த கண்ணாடி எங்க பாண்டி பஜார்ல வாங்கினீங்களா? இல்ல, மெரினா பீச்ல வாங்கினேன். வேணும் உனக்கு? ஒரு ரூபாய்க்கு ஒண்ணுதான். போ. விருந்தாளியா வந்த என்ன இப்படி வெறுப்பேத்தி திரும்ப அனுப்பி வைக்கிறானுங்களே. ரூபாய் சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. முதல்ல கழுத்து திருப்பி கொண்டு. அம்மா, அம்மா, நானும் பிரியாவும் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். அதுக்கு என்ன, போயிட்டு வாங்க. விஜய், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? நாளையில இருந்து ஆடி மாசம் ஆரம்பிக்க போகுது. பிரியாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பு. அம்மா, நானும் பிரியாவும் சேர்ந்து போக வேண்டாமா? வேணாம் விஜய், வெறும் ஒரு மாசம் தான். நம்ம சம்பிரதாயம் பிரகாரம் இது முத ஆடி மாசம். பிரியாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிதான் ஆகணும். சரிப்பா. இருக்காரு, கொஞ்சம் பிஸியா இருக்காரு. டேய் கிளி, யாருன்னு சொல்லுங்க. யாரா போன்ல? ஐயா, ஹலோ. டேய், நான் தான்டா ராஜசேகர் பேசுறேன். ஆ சொல்றா. அதான்டா, நம்ம பசங்க காவ்யா விஜய் கல்யாணத்தை நம்ம எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லு. ராஜா, கல்யாணத்துக்கு கொஞ்சம் டைம் வேணும். டேய், லாஸ்ட் டைம் கேட்கும் போது இதே தான் சொன்னேன். தள்ளி போயிட்டே இருக்கேடா. இந்த ஆடி மாசம் முடிஞ்ச உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். நானும் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். ஆகஸ்டுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துப்போம். ஓகேயா? ராஜா, நான் தான் சொல்றேன்னு, கொஞ்சம் டைம் கொடு. எல்லாத்தையும் சொல்றேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆ சரிடா, ஆகஸ்டுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். உங்க பொண்ணு கல்யாணம் நடக்காது, விட்டுருங்க சார். ஆமா சார். யாருனே? என் பேரு நாகா. நீங்க உங்க பொண்ணை ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கீங்களே, அந்த ஊர் தானா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறத என் அக்கா பொண்ணு பிரியாவ உங்க வருங்கால மருமக விஜய் எப்பவோ அவளை கல்யாணம் பண்ணிட்டான். உங்க பழைய ஃப்ரெண்ட் அந்த சதாசிவம் இருக்காரு, அவர் தான் உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சதே. அதை என் கண்ணால் நானே பார்த்தேன்.
இல்ல, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். என்னோட நண்பன் சதாசிவம் அந்த மாதிரி ஆள் இல்ல. இல்ல சித்தப்பா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அவர் கொஞ்சம் சரியில்லப்பா. டாடி காவியா, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் நீங்க என்ன ஒரு பிரயோஜனமும் இல்ல, வெளியே கிளம்புறியா? காவியா, என்ன இதெல்லாம்? நான் சொல்றேன் டாடி. எங்க போயிருந்தீங்க? பூஜை எப்ப நீங்க இல்ல? ஹே, நாங்க கோவில சும்மா சுத்தி முத்தி பாத்துட்டு இருந்தோம். கோவில் ரொம்பவே நல்லா இருக்கு, அப்படிதானே விஜய்? சரி, பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஓகே. விஜய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பிரியா வேற ஒருத்தரோட மனைவி, அவ நெத்தில நீ குங்குமம் வைக்கிறது என்னால சகிச்சுக்க முடியல. This is too much. அது கோவில்ல வச்சு. No விஜய், no, I can't bear this. காவியா. விஜய் வேண்டாம். பிரியா என்னோட வைஃப். ஆமா காவியா, பிரியா என்னோட வைஃப். அவ புருஷன் ஓடிலாம் போல, நான் தான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தான் நான் பிரியாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க, அதான் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு இப்படி ஒரு நாடகம் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு என்ன உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுற. நான் பேசுறத கேட்டு உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுத. இதுல உங்க தப்புன்னு எதுவும் இல்லை. ப்ளீஸ் என்ன எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ண? என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வாக்கு கொடுத்துட்டு ஏன்டா அந்த மாதிரி பண்ண? நானும் என் பொண்ணு உனக்கு என்ன பண்ணும்? உன்னோட வார்த்தையை நம்பி எதுவும் தெரியாத அவளோட மனசுல விஜய் தான் உன் புருஷன் அவ மனசுல கனவு காண வச்சேன். இப்ப அவ கண்ணுல கண்ணீர் வர்றதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன்டா. டேய், தாய் இல்லாத பொண்ண தாய்க்கு தாயா இருந்து நான் தாண்டா வளர்த்தேன். இத்தனை வருஷமா அவ மனசு நோகாத மாதிரி பாத்துக்கிட்டேன். என் நண்ப எப்பவும் வாக்கு மாற மாட்டான்னு நினைச்சேன். எங்க போச்சு, எங்க போச்சு உன்னோட வார்த்தை? என் பொண்ணு என்னோட வார்த்தையை நம்பி சந்தோஷமா உன் வீட்டுக்கு வந்தா, நீ அவளுக்கு என்ன பண்ணிருக்க? அவளோட மனசை உடைச்சு அனுப்பிச்சிருக்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உனக்கு உதவி பண்றதுக்காக உன் வீட்டுக்கு வந்து என் மக வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன். என்னையும் என் மக மனசையும் கலங்கப்படுத்தின உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. சும்மா விட மாட்டேன். கொண்டு போடு. ஏன் சும்மா இருக்க? கொண்டு போடுறா. நான் என் பையனுக்கு ஊருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது உன் பொண்ணுக்காக தான். உன் பொண்ணு என் பையன் கூட நாளைக்கு சந்தோஷமா வாழணும்னா நான் இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும். அதான் பண்ணேன். இல்லைன்னா உன் பொண்ணு செத்து போயிருப்பா. போய், நீ சொல்றதெல்லாம் போய். இல்ல, உண்மையதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணேன்னு தெரியுமா? சதாசிவம், இந்த பொண்ணோட ஜாதகம் ரொம்ப அமோகமா இருக்கு. ஆனா உன் பையனோட ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. சுவாமிஜி, என்ன சொல்றீங்க நீங்க? என் பையன் ஜாதகத்தை இன்னொரு நல்லா பாருங்க. சதாசிவம், உன் பையன் ஜாதகத்தையே நான் தானே எழுதின. அதுல சில தோஷங்கள்லாம் இருக்கு. அப்படின்னா? உன் பையனோட ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் உச்சத்துல இருக்கு. இந்த பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா மூணே மாசத்துல இந்த பொண்ணு செத்து போயிடுவா. என்னோட கணிப்பு எப்பவுமே தப்பாவே ஆகாது சதாசிவா, அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என் கனவெல்லாம் சுக்குநூறா உடஞ்சு போயிடும். இந்த கல்யாணத்தால என் பையனுக்கும் எங்களுக்கும் நிறைய லாபம் இருக்கு சுவாமிஜி. மகாலட்சுமி சுவாமிஜி, மகாலட்சுமியே எங்க வீட்டுக்கு வரப்போறா, வேண்டான்னு சொல்ல முடியுமா? பரிகாரம் ஏதாவது இருக்கா பார்த்து சொல்லு. பரிகாரமா? பரிகாரம் இருக்கு. உன்னோட பையனுக்கு
இந்த பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுவும் சாஸ்திர சம்பிரதாயப்படி நடக்கணும். அப்படி பண்ணா உன் பையனோட ஜாதகத்துல இருக்கிற தோஷம் முழுசா நிவர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பொண்ணு சாக மாட்டா. அதுக்குதான் விஜய் காதலிச்ச பிரியா கூடயே தோஷ பரிகாரத்துக்காக கல்யாணம் பண்ண யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமா கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி பிரியா 3 மாசம் ஆகியும் சாகவே இல்லை. என்னால இதை நம்பவே முடியல. சதாசிவம், அவ சாகலன்னு சொன்னா அவ ஜாதகத்துல கூட கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கும். அந்த பொண்ணோட ஜாதகத்தை நீ யார்கிட்டயாவது காட்டினியா? இல்ல. எங்கிட்ட காட்டியிருந்தனா நானே பார்த்து சொல்லியிருப்பேன். நீ அவசரப்பட்டு எங்கிட்ட 1 வார்த்தை கூட கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்ட. 2 ஜாதகத்திலயும் ஒரே மாதிரியான தோஷம் இருந்திருக்கணும். அதனாலதான் அவன் சாகல. விஜய் காதலிச்சதுக்காக எவ்வளவு முன்ன பின்ன தெரியாதவன கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் சம்பந்தம் இருக்கும்போது விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சது பிரியா சாகிறதுக்காக தான். அதான் நானே அவ கதையை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பிரியாவை ஆடி மாசம் சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து அவளை கடத்தி அவ கதையை முடிச்சிட சொல்லி கிட்னாப்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். இந்நேரத்துல அவங்க அவளை முடிச்சிருப்பாங்க. ஏங்க ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? உங்களோட சுயநலத்துக்காக கொலைகாரன ஆயிட்டீங்களேங்க. அதுவும் யார கொலை பண்ண சொல்லிருக்கீங்க? உங்க மகன் உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்கிற பிரியாவியா? அவ செத்துட்டா நம்ம விஜய் உயிரோட இருப்பானாங்க. விஜய் இல்லனா என்னால வாழ முடியுமா? ஏங்க நீங்க இதெல்லாம் யோசனை பண்ணியே பாக்கல. இங்க பாருங்க, ஒரு பொண்ணு தன்னோட புருஷன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சகிச்சுப்பா. ஆனா எந்த பொண்ணும் ஒரு கொலகாரன தன்னோட புருஷனா ஏத்துக்கவே மாட்டா. உங்க கூட வாழ்றதுக்கும் உங்களை புருஷன் சொல்லிக்கிறதுக்கும் எனக்கு அசிங்கமா இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. பார்வதி கட்டாதீங்க. ஐயோ கடவுளே, அந்த கொலகார பசங்க பிரியாவை என்ன பண்ணாங்களோ என்னமோ தெரியலையே. தயவு செஞ்சு அழாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம இப்ப உடனடியா பிரியாவை பார்க்கணும். ஏய் பிரியா எங்க இருக்கான்னு சொல்றா. யார் அவளை கடத்திட்டு போனது? நாட் ரீச்சபிள்னு வருது. விஜய் எங்க? ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை விஜய் கிட்ட தான் நம்ம சொல்லணும். எங்க வர? அம்மா அவனுக்கு ஃபோன் போடு. ஹலோ விஜய். ஏய் வாங்கடா. பிரியா
ஏய் சொல்லுங்கடா பிரியா. பிரியா பிரியா விஜய், திரும்பவும் 3 மாசம் தள்ளி இருக்கணும்னு சொல்றாங்க. என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது விஜய். பிரியா 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 கண்ண திறந்து பாரு, என்ன பாரு பிரியா. உனக்கு ஒண்ணும் ஆகல பிரியா, உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் வந்துட்டேன்னா உனக்கு ஒண்ணும் ஆகாதா. டேய், நம்ம தேடிக்கிட்டு இருந்தவள இவனே நமக்கு காட்டி கொடுத்துட்டான்டா. எவனாச்சும் முன்னாடி வந்து நின்னீங்க, இன்னைக்குதான் உங்களுக்கு கடைசி நாள், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வெட்டி சாயங்கடா இவனை. கொன்னுட்டு அவளை தூக்கிட்டு போறண்டா. Ha ha ha!
அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. அதிகாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் முக்கியமா உங்க சுயநலத்தினால எவ்வளவு மோசமான வேலையை பார்த்துட்டீங்கப்பா. ஜாதகம் கட்டம் கிரகணம் எல்லாம் சொல்லி மனசாட்சி இல்லாம எங்க வாழ்க்கையிலேயே விளையாடிட்டீங்களேப்பா. நீங்க உங்க ஜாதகம் உண்மையா பொய்யான எனக்கு தெரியாது, ஆனா அதை நீங்க உண்மையாக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. காதலுக்கு முன்னாடி உங்க கட்டம் ஜாதகம் என்னப்பா? பிரியா இன்னைக்கு உயிரோட இருக்கானா, அதுக்கு எங்க காதல் தான் காரணம். எங்க ரெண்டு பேரோட நல்ல மனசுதான், இதுதான்ப்பா உண்மை. விஜய், நீ இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, நமக்கு அவருக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. வா போலாம். பார்வதி, என்னை விட்டு போயிடாத. விஜய், பார்வதி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என் கிட்ட இல்ல, பிரியா கிட்ட. பிரியா, நான் தப்பு பண்ணிட்டமா, என்ன மன்னிச்சிருமா? மாமா, என்ன இதெல்லாம்? நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். சதாசிவம், உன் மருமக சொன்னதை பாத்தியா? இல்ல, அவ என்னோட இன்னொரு பொண்ணு, எவ்வளவு பெரிய மனசு அவளுக்கு. ஏ விஜய், பார்வதி, ஏதோ தெரியாம இவன் இந்த தப்பு பண்ணிட்டான், நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு இவனை மன்னிச்சு நீங்க எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும். ஆமா ஆண்டி, ஆமா விஜய், டாடி சொல்றதும் கரெக்ட் தான். டாடி, அங்கிள் எம்பி ஆகணும்ன்ற ஆசைய நீங்க தான் நிறைவேற்றணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா நிறைவேற்றுவேன். தேங்க்ஸ் டாடி. ஒரு முக்கியமான வேலை. என்னடா? இரு, அதையும் காட்டுற. சதாசிவம், இந்தா அம்மா தாலியை கட்டு.